இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன். மொழி தேடலில் நம்ம இன்னைக்கு அருநெல்லி பற்றி பார்க்க போகிறோம். அருநெல்லி அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன வயசு ஞாபகம், நம்மளுடைய ஸ்கூல் ஞாபகமெல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த நெல்லியோட இலை, விதை, காய், வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இதில் இதை பார்த்துட்டிங்கன்னா இதில் வைட்டமின் சி, எனர்ஜி, ப்ரோட்டீனு, ஐயன், கால்சியம் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு இந்த நெல்லிக்காயில். இதோட வேறு பெயர்கள் பார்த்துட்டோம்னா கண்ட்ரி கோஸ்பெரி, நீர்நெல்லி, அருநெல்லி, சிறுநெல்லி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இதோட வகைகள் பார்த்துட்டோம்னா அருநெல்லி, பெருநெல்லி, மலை நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருநெல்லிங்கிறது நம்ம கடைகளில் இப்போ கிடைக்கும் இல்லைங்க, பெரிய பெரிய நெல்லிக்கா அது வந்து பெருநெல்லி. மலை நெல்லிங்கிறது அந்த அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, அது பெருநெல்லி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அருநெல்லி பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த நெல்லி பார்த்துட்டோம்னா பித்தத்தை தணிக்கக்கூடியது, உடலை வந்து குளிர்ச்சியை வைக்கக்கூடியது, மஞ்சள் காமாலை வந்து குணப்படுத்துது, காய்ச்சலை சரி பண்ணுது, கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த வாந்தி குமட்டல் இதெல்லாம் வந்து சரி செய்யுது, அதுபோக மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுது, நாவில் வந்து சுவையுணர்வு வந்து அதிகமாக தூண்டக்கூடியது, அதுபோக அதிக தாகம் எடுக்குது பாருங்கள், அந்த தாகத்தை வந்து தணிக்கக்கூடியது. இது அடுத்து இதோட மருத்துவ பகுதி பார்ப்போம். இந்த அருநெல்லியோட சார் எடுத்து 2 மடங்கு நாட்டு சக்கரை கலந்து அது காய்ச்சி 25 மில்லி வீதம் எடுத்து நம்ம குடிக்கூடிய தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே உடல் சூடு, பித்தம் இதெல்லாம் வந்து சரியாயிருங்க. அடுத்து அருநெல்லி சாறு, பூண்டு சாறு, பச்சை திராட்சை சாறு இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு படிகார பற்பு அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, அது கிடச்சிதுன்னா குண்டின்மணி அளவு எடுத்து இதோட சேர்த்து சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே வந்து மேக வெள்ளை வந்து நீங்கும். அடுத்து நம்ம இந்த மோர் மிளகா, சுண்டக்காய் வற்றல்லாம் செய்கிற மிளகா அது மாதிரி அருநெல்லியும் வற்றல் செஞ்சுக்கலாம், அது மாதிரி மோர் உளவரை போட்டும் செய்யலாம், இல்லை வெறும் நெல்லிக்காயவே வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னாலே அதுவே வற்றல் மருந்து இருக்குது. அந்த வற்றல் எடுத்துக்கோங்க, கூட கொஞ்சம் சீரகம், நெற்பொறி, திப்புளி இது எல்லாத்தையும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் 1-10 கிராம் எடுத்துகிட்டு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி கூட நாட்டு சக்கரை அல்லது பனங்கருப்பட்டி சேர்த்து இந்த பனவெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதில் எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொடுத்தோம்னாலே வந்து வாந்தி நிற்கும். அடுத்து இந்த நெல்லிக்காயை வந்து வத்தலவோ அல்லது பச்சையோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் துவையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கனாலே வந்து பித்தம் குறையும், உடல் சூடு குறையும், அதிக தாகம் எடுக்கிறது வந்து சரியாகும், சரியாமல் பிரச்சனை வந்து சரியாகும். அடுத்து இந்த நெல்லிக்காயோட விதை இருக்குது பாருங்கள், இந்த விதையை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி 1-10 கிராம் அளவு எடுத்து நாட்டு சக்கரை அல்லது பனங்கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வந்தோம்னாலே வந்து மலச்சிக்கல் வந்து சரியாயிருங்க. அடுத்து இதோட வேர் எடுத்து அரைச்சிக்கோங்க, அதில் 10 கிராம் அளவு பச்சை வேராக இருந்தாலும் சரி, காய வச்ச வேராக இருந்தாலும் சரி 10 கிராம் அளவு எடுத்து அரைச்சி சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னாலே காய்ச்சல், வாந்தியெல்லாம் வந்து சரியாகும், நாவில் வந்து சுவையுணர்வு வந்து அதிகரிக்கும். இந்த மரத்தோடைய இலக்காம்பு இருக்குது பாருங்கள், அந்த இலக்காம்பை ஃபுல்லாக உருகி எடுத்துகிட்டு அந்த காம்பு, அந்த காய் இருக்கக்கூடிய அந்த காம்பு இதெல்லாம் வந்து அந்த காம்பு மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னாலே அதிக தாகம் எடுக்கிறது வந்து கட்டுப்படும். அடுத்து இந்த நெல்லியோட இலையை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா 1/4 லிட்டர் ஆக வரைக்கும் சுண்ட காய்ச்சி அதை வடித்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே வந்து உடல் சூடு தனியே, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுது பாருங்கள் அது சரியாயிரும். அடுத்து இந்த இலையை வந்து 1 ஈர்க்கு மட்டும் எடுத்துகிட்டு, அதாவது 1 இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம் போலங்க, உள்ள 1 கொத்து இல்லாமல் 1 ஈர்க்கு மட்டும் எடுத்து அதை உருவி அதை வந்து அரைச்சி 1 டம்ளர் மோரில் கலந்து 3 நாள் அல்லது 4 நாள் காலையிலேயே மட்டும் சாப்பிட்டு வந்தோம்னாலே காமாலை வந்து சரியாகும். இதை சாப்பிட்ருக்கிற டைமில் வந்து நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது உணவில், உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வரணும், சாப்பிட்டு வந்தால் காமாலை சரியாகும். இந்த அருநெல்லி பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு மூலிகையோடு சந்திப்போம்.